ஒரு மூணு நாள் பழங்கள் சேர்ந்து சாப்பிட்டு நம்ம கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து அந்த ஒரு பழத்தில் கிடைக்கணும்னா நம்ம கொய்யா பழத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ட்ராபெரி, ஆப்பிள் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம். பட் ஆனால் இந்த கொய்யா பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுனால இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்குற நியூட்ரிஷன் ஊட்டச்சத்தை வந்து இந்த ஒரு பழமே கொடுக்குது. நீங்கள் கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் விட்டமின் சி, அதிக அளவில் விட்டமின் சி இருக்குது. ரெண்டாவது விட்டமின் ஏ. இந்த கொய்யா பழம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல உடல் எதிர்ப்பு சக்தி 4 மடங்கு நம்ம கொய்யா பழம் சாப்பிட்றதுனால அதிகரிக்குது. ஏன்னா அதில் வைட்டமின் சி நான் சொன்ன மாதிரி அதிக அளவில் இருக்குது. புற்றுநோய் வர்றதையும் இப்போது கொய்யா பழம் சாப்பிட்றதுனால குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நிறைய இப்போ ஆய்வுகள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நேச்சுரலாக கண்டிப்பாக கொய்யா ஒரு உதவியாக இருக்கும். ஸோ தயவுசெய்து கொய்யா பழத்தை வாரத்துக்கு 2 முறையாவது உண்டு, அதோட பலனை நீங்கள் கண்டிப்பாக பெறணும். ஸோ இந்த டேபிள் பாருங்கள், இதில் ஆப்பிள் மற்றும் கொய்யாவோட சத்துக்கள் வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். ஆப்பிளை விட கொய்யா பழத்தில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அளவு கம்மியாக இருக்குது, ஆனால் ப்ரோட்டீன், ஃபேட்டு, டயட்ரி ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்குது. வைட்டமின் சியோட அளவும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளை விட கொய்யாவில் வந்து அதிகம். பொட்டாசியத்தோட அளவும் ஆப்பிளை விட கொய்யாவில் அதிகம். அதே மாதிரி பல்வேறு வகையான தாதுப்புகளும் ஆப்பிளை விட கொய்யா பழத்தில் அதிகமாக இருக்கு. இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, சராசரியாக 100 கிராம் அளவுள்ள ஒரு கொய்யா பழம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு 3 நாளைக்கு தேவையான வைட்டமின் சி கிடைக்கும். அந்த அளவுக்கு வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால கொய்யா பழம் டெய்லி சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 6 இல்லை சாத்துக்குடியிலே இருக்கிற வைட்டமின் சி அளவை விட கொய்யாவில் வந்து அதிகமாக இருக்குது. வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் வராமலும் தடுக்கும், நோய் வந்தவங்களுக்கும் சீக்கிரமாக சரியாகும். அதனால் அடுத்த தடவை நீங்கள் யாராச்சும் உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க போறீங்கன்னா இந்த சாத்தக்கூடிய 6 ஆப்பிளுக்கு பதிலாக கொய்யா பழம் வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க. கொய்யா பழத்தை சாப்பிடும்போது இந்த பழத்தில் நிறைய பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கு. இந்த பொட்டாசியம் சத்துக்கள் எந்த அளவுக்கு இதயத்துக்கு நல்லது அப்படிங்கிறது குறித்து தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யா பழம் நம்மளோட கொழுப்புகள் அளவுகளை குறைக்குது. அதாவது கெட்ட கொழுப்புகள் எல்டிஎல் அளவுகளை குறைச்சி நல்ல கொழுப்புகள் எச்டிஎல் அளவுகளை அதிகப்படுத்தக்கூடியது கொய்யா பழம். இதயத்துக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்டை விட மிக முக்கியமான பெனிஃபிட்டு எல்லா டாக்டர்களும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மலச்சிக்கலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கொய்யா பழம் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படிங்கிறது வளவளப்பான ஃபைபர் நார்ச்சத்து. ஸோ அந்த வளவளப்பான ஃபைபர் நார்ச்சத்து இருக்கிறதுனால இதை வந்து மலச்சிக்கலுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த நாட்டு சிவப்பு கொய்யா, நாட்டுக்கார ரகமான அந்த சிவப்பு கொய்யா தான் இருக்கிற ரகங்கள்லேயே மிகச்சிறந்த ஒரு கொய்யா பழம். அந்த சிவப்பு நிற கொய்யாவுக்கு ஏன் இதை வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த சிவந்த நிறம் வந்து லைகோபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்துனால கிடைக்குது. அந்த லைகோபீன் சத்து பல நோய்களும் வராமல் தடுப்பதற்கு, குறிப்பாக வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்றாத நோய்கள், சக்கரை நோய், இரத்த கொதிப்பு, இதய நோய்கள், இது மாதிரி தொற்றாத வாழ்வியல் நோய்கள் நம்மளை வந்து வராமல் தடுக்கணும்னா நமக்கு இந்த சிவந்த நிறமிச்சத்து நிறைய வேணும். கொய்யா பழத்தில் பொட்டாசியம் அளவு அதிகமாக இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது ரத்த கொதிப்பு பிரச்சனை இருக்கிறவங்களோட பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னும் சொல்ல போனால் ஒரு வாழைப்பழத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பொட்டாசியத்தை விட ஒரு கொய்யா பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது. அதனால் இந்த ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொய்யா பழம் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் ஆகும். சில ஆராய்ச்சிகளில் கொய்யா பழம் ரெகுலராக சாப்பிடும்போது சர்க்கரை அளவு கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கொய்யா பழத்தில் மாவு சத்து குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் தினமுமே வந்து கொய்யா பழம் சாப்பிடலாம். அதனால் அவங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடாமல் இருக்கும். 100 கிராம் கொய்யா பழம் சாப்பிடும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கலோரிகள் பார்த்தீங்கன்னா 68 கலோரி. அதே ஒரு ஆப்பிள் சாப்பிடும்போது நமக்கு 95 கலோரிகள் கிடைக்கும். அதனால் இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட டயட்டில் கொய்யா பழம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அவங்களோட வயிறு ஃபில் ஆகும், கலோரிகளும் கம்மியாக கிடைக்கும், நார் சத்து அதிகமாக இருக்குது, அதனால் எடை வந்து சீக்கிரமாகவே குறையும்.